சக்கரை நிக்க வந்து உலகத்துல பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. அந்த 23 நாளில சக்கரை டக்கு 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 டக்குன்னு குறைச்சோம். கூலிகை மலைக்கு வந்திருக்கோம். காலையில எடுத்துட்டு வந்த கூட வந்திருக்காங்க. வீடியோல லைவ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நான் காமிக்க போறேன். டெஸ்ட் தானே இப்ப உங்களுக்கு கொடுக்குறேன். டெஸ்ட் தானே கொடுக்குறேன். நீங்க டெஸ்ட் தெரியணும்ல. 300ல இருந்து 600 700 800 இருந்தாலும் சரி. தலச்சு வச்சிருக்கீங்க. இத தலச்சு நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த பாத்தீங்களா? இந்த அளவு தான் மதுரை மாவட்டம் மூலிகை மலைக்கு வந்திருக்கோம். இயற்கையான இடம் வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு சுத்தியுமே மழை வந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து இவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்டு 23 நாள் அவங்களுடைய சுகலோர் லெவல் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டேரெக்டாக வந்து அவங்கள பார்த்தாரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்திருக்கோம். நம்மளுடைய கார் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே நிப்பாட்டி 1 கிலோமீட்டர் நடந்தா உள்ளே வந்திருக்கோம். நம்ம ஐயா வந்து உள்ளே இருக்காரு. அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் லைவ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். சரிங்களா? லைவ் டெஸ்ட்னா சுகர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஃபீலே வராது. அந்த ஸ்வீட்டோட ஃபீலே வராது. அதை வந்து நான் லைவாகவே உங்களுக்கு ஃபீல் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? நான் சாப்பிட்டு ஃபீல் பண்ணி காமிக்கிறேன். வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வாங்க. ஐயா வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கான். நல்லா இருக்கும் ஐயா. வாங்க. என்னங்க ஐயா இலையெல்லாம் போட்டு தட்டிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க ஐயா. இது வந்து ஒரு 9 வகையான மூலிகை பிடிஞ்சி இன்னைக்கு நாங்கள் இதை எங்களுக்கு மக்களை காக்கணும். என்ன சக்கரை நிக்க வந்து உலகத்துல பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. அதை வச்சு நாங்க புடுங்கி இதை சேகரிச்சு இன்னைக்கு மக்களுக்கு இடிச்சு இதை பவுடர் பண்ணி கொடுக்குறோம். இது என்னங்க இதுல இடிச்சிட்டு இருக்கீங்க? பேசாம மிக்சில போட்டு ஆட்டம் தானே? ஐயா மிக்சில போட்டு ஆட்டலாம். மிக்சில போட்டா சூடுதாக்கும். மருந்துடைய பவர் குறைஞ்சிடும். கை பக்குவத்துல அடிச்சா பவர் அப்படியே இருக்கும். 23 நாள் நாங்க சொல்லிருக்கோம். அந்த 23 நாளிலே சக்கரை டக்கு 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 டக்குன்னு குறைச்சோம். கொண்டு வந்துடும். விடுபடணும். நங்கையில வந்து ஒரு 5 நங்க, சிறிய நங்க, மிளகா நங்க, காணல் நங்க, பட்டை வகை வந்து நம்ம ஒற்றாப்பாளா மரத்து பட்டை, அதுக்கு முற்பாடு இந்த நம்ம லவா மரத்து பட்டை, அது கொஞ்சம் சேர்ப்போம். சேர்த்து உள்ள கலந்துதான் இடிப்போம். இடிச்சு பவுடர் பண்ணி மக்களுக்கு நீ கொடுத்து கொடுக்கும். பரவாயில்லைங்க ஐயா. காலு எல்லாம் எடுத்து இழந்த வகை வந்து நிரம்பா பேர் வந்திருக்காங்க. காலெல்லாம் எடுத்துட்டு வந்த கூட வந்திருக்காங்க. கால் ஃபுல்லா சுகர் வந்து பரவி அப்புறமா இதாயிரு அழுகு. அது வந்து என்ன பண்ணும்னா இந்த சக்கரை வந்து உருக்கக்கூடிய தன்மை என்ன செய்யும் போது அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது. இது பிடித்தான் போருக்கு நம்ம உடம்பு இருக்கும்னு நினைப்பாங்க. அந்த சக்கரைன்றது உருக்கும் மனுஷனோட உடம்பே உடம்பே உரிக்கணும். இன்னைக்கு அவங்க 80 கிலோ இருந்தாலும் சரி அவரு 50 கிலோவும் கொண்டு வந்துடும். அது என்ன செய்யும்? அதை அப்படியே சிறுநீர்ல கலந்து ரத்தத்தை சிறுநீர்ல கலந்து அவங்க என்ன செய்ய 10 நிமிஷத்துக்கு ஒரு வட்டம் ஓடணும். ஒண்ணுக்கு பேஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமா. நீ அது வந்து சக்கரை வந்து அந்த ரத்தத்துல கலந்து நீரழிவா இறைக்கணும். அவங்க உட்காரும் போது 10 நிமிஷத்துக்கு ஒரு வட்டம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்னடா பொழுதுக்கு மூத்திர வருது, இது எதுனால வருதுன்ட்டு அவங்களுக்கு தெரியாது. சில பேத்துக்கு நாங்க சொல்லுவோம் அது சக்கரைனாலதான் இந்த குணப்படுத்தும். மக்களுக்கு தெரியாது. சுகர் இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும். அடிக்கடி யூரின் போயிட்டு இருப்பீங்க. என்னன்னா இப்ப இருக்க இந்த விண்டர் கிளைமேட் இருக்கு ரொம்ப பாவாங்க. ஆக்சுவலா நானே அடிக்கடி யூரின் போயிட்டு இருக்கிறேன். சுகர் இருக்கவங்க எல்லாம் நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. அதிகமா யூரின் போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்க முடியாது. ஒரு டிராவல் பண்ண முடியாது. இப்போ நிறைய பேர் பயந்துக்கிட்டே ஏசி பஸ்ல போக மாட்டாங்க, ஸ்லீப்பர்ல போக மாட்டாங்க, ட்ரெயின்ல போகணுவாங்க. எங்கேயாவது லாங் போகணும் அப்படின்னா இல்லைன்னா ஓனா கார் வச்சுக்கிறாங்க. சரிங்களா? சுகருக்காக சொந்த கார் வாங்கின ஆள்லாம் நிறைய பேர் ஊரில் இருக்காங்க. ஸோ இவ்வளோ கஷ்டம் வந்து பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது என்னன்னா ஒரு பிஸ்னஸாகவே வந்து இப்போ போயிட்டு இருக்குங்க. இதுக்கு மருந்து இருந்தும் அது வந்து வெளியே வராது தான் உண்மை. சரிங்களா? ஐயா வந்து எவ்வளோ வருஷமாக கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்கள்? ஐயா இது நாங்கள் 3 தலைமுறையாக கொடுத்துருக்கோம். 3 தலைமுறையாக கொடுத்து என் பாட்டையும் பார்த்து, எங்கள் பாட்டன் பிற்பாடு, எங்கள் அப்பையும் பார்த்து, இப்போ நானும் இப்போ 40 வருஷ காலமாக நான் பார்த்துக்கிருக்கேன். சக்கரையில் இருந்து என்னடா இதுக்கு காணலாம், இது என்ன இதுனால எதுனால இப்படி வருது மக்களுக்கு. இன்னைக்கு
நூத்துக்கு பத்து பேர் வீட்டுல இருந்தாங்கன்னா ரெண்டு பேத்துக்கு சக்கரை இருக்கு வீட்டுக்கு இருக்கு. அதனால இதை எப்படி காலி பண்ணணும், இதை எப்படி செய்யணும், நாங்களும் ஐயா மருந்து மாத்திரையும் எடுத்துக்கிறோம் ஐயா, அப்புறமும் காலி பண்ண மாட்ட முடியல எங்களால. ஏன்னா உங்க மருந்து சாப்பிட பிற்பாடியா, இப்ப எங்களுக்கு ஆரோக்கியம் திடம் தெரியுதுயா, இந்த திடம் போது எங்களுக்கு நான் மாத்திரை சாப்பிடும் போது கூட எங்களுக்கு திடம் இல்லை, இன்னைக்கு இந்த மருந்து சாப்பிடும் போது திடம் தெரியுது. அது என்ன செய்யும், அது அந்த சக்கரையானது அந்த நீரிழிவை கொடுத்துட்ட உடனே காலு கையெல்லாம் ஒரு சொல சொலன் வலிய கொடுக்கும், இந்த பாத எரிச்சலை கொடுக்கும், இந்த பாதத்துல முழு 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 மிதிக்க முடியாது, செருப்போட்டு கூட மிதிக்க முடியாது, முழு குத்துற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ஒரு கொடுக்கும். அந்த முழங்காலுக்கு கீழே வந்து சிலு சிலு சிலுன்னு ஒரு வலியை கொடுக்கும், அதவே கண்ட்ரோல் கொடுத்து கொண்டு வரும். இது வந்து நம்ம இது மிஷினில் விட்டா கெட்டு போகும். நீங்களே என்னுடைய இம்பிட்டு வேலை செய்யுதுனா 23 நாளையிலேயே அதை கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். ஐயா சொல்றது 100க்கு 100 உண்மை, நீங்க சொல்லுவீங்க, நான் சொல்லக்கூடாது இல்லைங்கய்யா. அதே மாதிரி இன்னைக்கு வந்து இது என்ன செய்யும், பாத எரிச்சல் கொடுக்குதா, அந்த முழுங்காலங்கே வந்து முழு 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 ஒரு வலியை கொடுக்கும், அந்த வலியவே இது போக்கும். ரெண்டாவது என்ன செய்யும், அவங்க உடம்பே வந்து ஓடி கொண்டு போய் காலையில வந்து ஒரு சோர்வை கொடுக்கும். காலையில எந்திரிக்கும் போதே எந்திரிக்க முடியாது, கட்டில படுத்துட்டு எந்திரிப்போமா எந்திரிக்க வேணாமா, ஒரு சோர்வை கொடுக்கும். சக்கரை தோணாது, ஒரு சோம்பேறித்தனமாவே நம்மள வச்சுக்கிறோம், கட்டில படுத்து கிடந்து எந்திரிப்போமா எந்திரிக்க வேணாமா அப்படி ஒரு சோர்வை கொடுக்கும். என்னுடைய மருந்து சாப்பிட பழுத்து எந்திரிச்சு போகலாம். இப்போ என்னுடைய ரிலேட்டிவ்ல நிறைய பேருக்கு சுகர் இருக்குங்க ஐயா. ஆமா. அப்போ அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா அதிகமா யூரின் போயிட்டே இருக்கும். ரெண்டா இந்த சுகர்னால நிறைய பிரச்சனைகள் புதுசு புதுசா உருவாகுது. ஆமா சரிங்களா. கை கால் வலி, உடம்புல வந்து ஏதாவது ஒரு புண்ணு வந்தாலோ, சப்போஸ் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்க அப்படின்னாலும் அந்த புண்ணு ஆறுறதுக்குல இருந்து எல்லாத்துக்குமே வந்து டைம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்கும், அவ்வளவு சீக்கிரம் ஆறவே ஆறாது. ஸோ அதனால தண்ணி படாம பாத்துக்கணும். என்னுடைய மருந்து சாப்பிட்டு பாருங்க, 23 நாளில உங்களுக்கு இந்த கால் வலி, இந்த சக்கரையே இல்லாம உங்களை போக்கிரும் என்னுடைய மருந்து. அது பிறகு உங்களுக்கு தெம்பு தடார வரும். ஓ, நான் சாப்பிட்டு வித்தியாசம் காமிக்கணும்னா எனக்கு என்ன வித்தியாசம் தெரியும் ஐயா? நீங்க வந்து இன்னைக்கு நான் அள்ளி கொடுக்குற பொடியை நீங்க சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு பார்த்தா சக்கரை சீனி அள்ளி உங்க கையில் கொடுப்பேன். அதேவே நீங்க டேஸ்ட் பண்ணலாம். இனிப்பே என்னுடைய பச்சளை மொழியை சாப்பிட்டு அந்த இனிப்பு தெரியாது. தெரியாது இனிப்பே தெரியாது. இப்போ யாருக்காச்சும் டவுட் இருந்தா அப்படி செக் பண்ணி பார்க்கலாமா? அவங்களே செக் பண்ணிக்கலாம். டப்பா வாங்கி அவங்க இந்த மாதிரி வந்து நம்ம பொடியை சாப்பிட்டு சக்கரை போட்டு அவங்களுக்கு இனிப்பு சுத்தமா தெரியாது. என்னுடைய மருந்தை நான் கொடுத்து வரேன்ல, அதவே அள்ளி வாயில போட்டு ஒரு 5 நிமிஷம் அவங்களே இனிப்பு எந்த இனிப்பு சேர்த்துக்கிறட்டும், மத்ததெல்லாம் மத்ததெல்லாம் டேஸ்ட் தெரியும். சாப்பாடு நம்ம வேற உணவுக்கு சாப்பிட வாடை இதெல்லாம் டேஸ்ட் தெரியும். இனிப்பானதை பூரா என் மருந்து சாப்பிட்டு விடும். அது அந்த இனிப்பே இல்லாம போயிடும். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமா ஐயா சொன்னது மாதிரி இனிப்பே அந்த அப்ப நம்மளுக்கு சக்கரை சாப்பிடுது, இதோட பச்சளை மூலிகையில நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் கொடுத்துக்கிற மருந்து அவங்களை அள்ளி வாயில ஒரு சுவன் சாப்பிட்டு 5 நிமிஷம் சீனி அள்ளி போடலாம். இப்ப வந்து அவங்க சாப்பிடுறாங்க ஐயா, 23 நாள் நம்ம சொல்லிருக்கோம். அது நம்ம 23 நாள் முடிஞ்சதுதான் நம்மளுக்கு வந்து வித்தியாசம் தெரியுமா, இல்ல சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு 4-5 நாளே வித்தியாசம்? 15 நாளையில என்னுடைய மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். எப்படி தெரியும் அது? 15 நாளே அவங்களுக்கு சக்கரை குறைச்சி சிறுநீர்ல இறைக்கிறோம். யூரின் வழியில ஆல்ரெடி யூரின் போயிட்டு இருக்கே அவங்களுக்கு, அவங்க அந்த எல்லாம் கண்ட்ரோல் கொண்டு வந்துரும். மண்ணூரம் பொரியும்,
மண்ணுல யூரின் போனாலே அவங்களுக்கு வந்து மண்ணு கூட பொரியும், முட்டையா பொரிஞ்சு நிக்கும். ஏன்னா சக்கரை வேலை அந்த அத பொறி கொடுக்கும். அதுல என்ன செய்யும், எறும்பு சுத்தி வர மொச்சும். இந்த இனிப்பு தம்மை இறக்குதுல, இனிப்பு தம்மை இறக்குதுல, எறும்பு மொச்சும். அதுக்கு பிற்பாடு ஈ மலார் மலார்னு அந்த மூத்திரத்துல ஒட்டும். என்ன சொல்றீங்க, அவருடைய மருந்து இறக்கிருச்சு, அவகையில பில்லிங் வந்துடும். என்னதான் பார்த்து கொடுத்துருக்கேன், அதே மாதிரி இறக்கி ஐயா இப்ப நல்லா இருக்குங்க ஐயா, சாப்பிடுற பிற்பாடு இப்ப திறமை எந்திரிச்சு நடக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு தெம்பு இருக்கு, உங்க மருந்து சூப்பர் மருந்து. இந்த மருந்து முதல் தெரியல, இல்லாட்டி பெரிய பே எங்க அப்பா எங்க சித்தப்பாவுக்கெல்லாம் கால் எடுத்து செயல் எழுந்து விரல் எடுத்து ஆஸ்பத்திரியில தீராம நாங்க இன்னும் இப்படி என்ன பண்ண போறோமோன்றெல்லாம் இருந்தோம் ஐயா. இப்ப மருந்து உங்க மருந்து மூலியத்துல எங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறந்திருக்கியா சொல்லிருக்காங்க. வருமுன் காப்போம் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியுங்க. நிறைய பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க பாத்துருப்பீங்க, நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா யாருக்கும் சுகர் இருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்ற பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சுகர் டெஸ்ட் வந்து நீங்க எடுத்து பார்த்துருங்க. உங்களுக்கு சுகர் இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா வந்து என் ஃப்ரெண்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு வெயிட் லாஸ் ஆகிடுறாங்க. நல்லா வந்து ஒரு 60-70 kg இருப்பாங்க, பார்த்தா 50 kg வந்துருவாங்க. பார்த்தியா இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாலாம் சுற்றிட்டு இருந்தானுங்க. அப்புறம் போய் கொஞ்சம் உடம்புல யூரின் போயிட்டே இருக்குன்னு சொல்லி செக் பண்ணும்போது தான் தெரியுது அவனுக்கு சுகர் இருந்திருக்கு அப்படின்னு. சரிங்களா, அப்போது வெயிட் லாஸ் ஆகி தான் தெரியுன்றது கூட இல்லை. ஒருவேளை அப்பா அம்மாவுக்கு இருந்து கூட உங்களுக்கு வந்து சப்போஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால் நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது, வருமுன் காப்போம். சரிங்களா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி காத்துக்குங்க உங்களை. சரிங்களா, என்னங்க ஐயா இப்போ வந்து அப்பா அம்மாவுக்கு இருக்குது இந்த மாதிரியெல்லாம் கூட வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்களா? ஐயா அப்பா அம்மாவுக்கு இருக்குன்னா இது வந்து பரம்பரை வியாதி கிடையாது, கிடையாது. நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து இது உருவாகுது. சரி சரி. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த நம்ம முட்டாய் கடன் நம்ம நிரம்ப வச்சிருக்க ஊர் ஊருக்கு இன்னைக்கு வச்சுட்டாங்க. அன்னைக்கு நம்ம அப்பா காலத்துல கிடையாது, பரம்பரை வியாதி கிடையாது. வீட்டுக்கு யாரு காசு ரெண்டாளுக்கு வருதுன்னா பரம்பரையா தான் நம்ம இருக்குமோ, நம்ம ஆபீஸுக்கு இருக்குமோ, நம்ம அப்பனுக்கு இருந்திருக்குமோ, அதே நம்மளுக்கு வந்துருச்சோ, அதெல்லாம் கிடையாது. இது நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து வர்றது, அது பயப்படவே தேவையில்லை. மருந்து சாப்பிட்டாலே கிளீனா சரியா போகும். நிறைய பேர் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சுகர் வந்தவங்க எல்லாம் கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிறாங்க. நான் என்ன கண் பார்வை ஏன்ப்பா கம்மியாது, நல்லா தானே இருக்கேன். உங்கள் வீட்டில் யாருமே கண்ணாடி போட்டுருக்க மாட்டாங்க, ஒரு ஆள் மட்டும் கண்ணாடி போட்டிருப்பாங்க. ஸோ அப்படிலாம் கூட பார்த்துருக்கேன். சர்க்கரை வந்து கண் பார்வையை குறைக்கும், இந்த நெத்திக்கண்ணை மறைக்கும், நெத்திக்கண்ணை மறைச்சோட கண் பார்வை குறைக்கும், குறைக்கும். அதுக்கு என்னுடைய மருந்து எடுக்கும் போது அந்த கண் பார்வை தெளிவாக வந்து தெளிவாயிரும், தெளிவாயிரும். அவங்க கண்ணாடியை ஆல்ரெடி போட்டிருந்தாலும் கூட கலட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குல்ல. சில பேத்துக்கு ஆண்மையும் குறைக்கும், ஆண்மையை வந்து ஆணுக்கும் ஆண்மை குறையும், ஆண்மை குறையும். ஆமா, பெண்ணுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் உணர்வு இல்லாம இருக்கும், சுகர் இருக்கும், புருஷனை கண்ட வெறுப்பு கொடுக்கும். ஏன் நம்ம உடல் ஒரு வாழ்வையில வேணாம், நம்மளுக்கு நம்ம வாட்டுக்கு நம்ம அப்பே விட்டு கூட போயிருவோமா, இப்படி எல்லாம் ஒரு உணர்வை கொடுக்கும் இந்த சக்கரை. என்னங்க ஐயா சொல்றீங்க, ஆக்சுவலா அந்த உடம்போட பெயினுனால அவங்க பெயின் அந்த சக்கரைனால அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வெறுப்பு கொடுக்கும். ஓகே, அதுக்கு நான் என்னுடைய மருந்து சாப்பிடுமா, ஆரோக்கியத்தை நீ உங்களுக்கு பழைய புறாக்கு எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு கொடுக்கும்மா அப்படின்னு சொல்லி நம்ம மாத்துக்கு மருந்துகள் கொடுத்துருக்கோம், சாப்பிட்டுருக்காங்க. இப்ப நல்லா இருக்கமுங்க அவங்க புண்ணியத்துல, நாங்க குடும்பத்துல நல்லா இருக்கமையா, நல்லா இருக்கமையான்னு இருக்காங்க. அதே மாதிரி இந்த உடம்புல வந்து குறையக்கூடிய தன்மை இந்த சக்கரை, இன்னைக்கு நான் குடும்பங்களே சில பேர்த்துக்கு என்ன செய்யும், உடம்ப குறைக்கும், சில பேருக்கு என்ன செய்யும், கண் பார்வையை குறைக்கும், இந்த ஆண்மையும் குறைக்கும். இதனால மக்களுக்கு ரொம்ப இதனால என்னடா பண்ண போறோம், எத்தனையோ நம்ம சாப்பிட்டோம் மருந்து ஊசி மருந்துலாம் போட்டோமே, இப்படி இருக்கு இன்னும் இருக்குமே, இதுக்கு தீர்வு இல்லையா அப்படின்னு நினைச்சிருக்க சொல்லுவாங்க. எனக்கு நான் கேட்பேன், ஐயா என்னுடைய மருந்தை சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க சொல்லலாம், சிறுநீர்ல இறக்கி உங்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். சரிங்க ஐயா. ஐயா நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு, டெஸ்ட் பண்ணிடுவோம், டெஸ்ட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து நம்ம இந்த உங்ககிட்ட எப்படி வாங்குறது இந்த மூலிகை பொடிய? ஐயா நம்ம ஒரு கீழே ஒரு நம்பர் கொடுப்போம், அந்த நம்பருக்கு கொடுத்தா என் பேத்தி மார்க்கு அனுப்பிடுங்க.
ஏன்னா படிச்ச பிள்ளைங்க நம்மளுக்கு படிப்பு இல்லை அன்னைக்கு கொஞ்சம் படிப்பு இல்லாம வாட்ஸ்அப்ல ஆர்டர் கொடுத்துருங்க, அதுங்களை அனுப்பி விட்டுருங்க. எந்தெந்த ஊர்ல இருந்து எந்த முக்கு முனைகள் இருக்கவங்க கூட போட்டுருங்க. உன் வீடு தேடி ஏமாறுது வரும் யாட்டுவே. இன்னைக்கு நான் வாட்ஸ்அப்ல இப்படி சொல்லிடுவேன், எங்களை வீடு தேடி நீ வர வேணாம், உன் வீடு தேடி ஏமாறுது வரும். அட்ரஸ் மட்டும் கரெக்டா கொடுக்கணும். இன்னைக்கு வந்து மெட்ராஸுக்குள்ளேயே ஒரு தெருவுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, என்ன அந்த அங்க போய் சேராது. அதுக்குதான் உங்க அட்ரஸ் இந்த பக்கத்து பக்கத்துல என்ன கம்பெனி இருக்கியா, எங்க அதுக்கு பக்கத்துல என் வீடு, என்னுடைய பேரு என்ன பேரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீடு தேடி ஏன் மருந்து வந்துருமியா, நீங்க வர வேண்டாம் அப்படி சொல்லி என் பேச்சு. நம்ம இப்ப டெஸ்ட் பண்ணி பாத்தரலாம். இப்ப இதுதான் போடுங்களா, இந்த பாத்தீங்களா, கழிச்சு வச்சிருக்கீங்க. கழிச்சு நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த பாத்தீங்களா, இந்த அளவு தான் மக்களை சாப்பிடு. பொடி சாப்பிடணும், சாப்பிட தேவையில்ல. இது வாயில போட்டு சுவைச்சு சாப்பிடணும். நெத்தில ஒரு பொட்டு வைக்கிற, இதுதான் மருந்து. இந்த அளவுதான் யாரும் சாப்பிடலாம். துப்புறவே அவங்களுக்கு சக்கரையே இருக்காது. அந்த அளவுக்கு என்னது படிப்படியா டக்கு 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 டக்குன்னு குறைஞ்சு அவங்களுக்கு 500ல இருந்து 600 700 800 இருந்தாலும் சரி, டக்கு டக்கு டக்குன்னு குறைச்சி வந்து நார்மலா வச்சுக்கிறோம். இன்னைக்கு அதான் என்னுடைய மருந்து பவர்ன்றது. இதை நான் கொடுத்து இப்ப ஐயா கொடுத்துருக்கேன், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நானு சீனி ஒரிஜினல் சீனி பாத்தீங்களா, கரும்பு ஆலையில போட்டு ஆட்டின சீனி பாத்தீங்களா, கரும்பு ஆலையில போட்டு ஆட்டின சீனி. இந்த சீனியத்தை இப்ப கொடுப்பேன். இவருக்கு இனிக்கும் தெரியாது, ஸ்வீட்ட தெரியாது, இனிக்கும் இனிக்க நன்றி. நீங்க தான் சொல்லணும். நல்லா சொல்லி சாப்பிட்டேன். வந்து கொஞ்சம் லைட்டா கசப்பு தன்மை இருக்கு. இது இப்படியே பொடியா சாப்பிடணுமா, சுடுதண்ணில போட்டு? இல்ல சாமி, நாவுக்குள்ள சுவைஞ்சு சாப்பிட்டால் அவளுடைய உமிழ் நீர்ல கலந்து ரத்தத்துல போய் கலந்து சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் பண்ணிடும். ஏன்னா படக்குனு தண்ணிய போட்டு ஊத்தி மடக்கு குடிச்சிட்டோம்னா அது போய் நம்ம பெருங்கோடல போய் நின்றுக்கிறோம். அது வந்து இது சனசனமா அது அதுக்கு பிற்பாடு அது ஊறி எல்லா பக்கத்துல ரத்தத்துல கலக்கும். இது நம்ம நாக்குல சுவைஞ்சா இந்த உமிழ் நீர்ல கலக்கும். சுகரை வச்சுட்டு அலையிறதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. பாவகாய் சாப்பிடுற மாதிரி இருக்குங்க, அவ்வளவுதான். சரிங்களா, சிம்பிளா சொன்னா உமிழ் நீர்ல கலந்து அந்த ரத்தத்துல கலந்து அவங்க சர்க்கரை வேக கண்ட்ரோல் கொண்டு கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். இந்த சீனி, இது ஒரிஜினல் சீனி. இப்ப சாப்பிடலாமா? இப்ப இனிக்குதான் நீங்க பாத்து சொல்லுங்க. சக்கரைங்க ஒரிஜினல் வந்து இப்ப பொடி கொடுத்தாரு. பொடி கொடுத்து நம்ம சர்க்கரை சாப்பிடுவோம். என்னுடைய மருந்து என்கிட்ட வாங்கி சாப்பிடுற ஊரை டெஸ்ட் பண்ணிக்கலாம். மருந்த போக சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதே மாதிரி சீனி அள்ளி போட்டு இனிக்குது இனிக்கலன்னு சொல்லலாம். மண்ண திங்கிற மாதிரி இருக்கு. நீங்க தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. என்னுடைய மருந்துக்கு பவர் எப்படி இருக்குன்னு நீங்களே கண்டுக்கலாம். தரையில இருக்க மண்ண திங்கிற மாதிரி இருக்கு. நீங்களே நின்று விட்டு ஐயோ எதோ ஆயிடுச்சுன்னு சுகர் சரியாயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. அதை கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். சரிங்கய்யா, சரிங்கய்யா. இப்போ எல்லாமே நம்ம சாப்பிட்டு டெஸ்டிங்கு நம்ம வந்து காமிச்சாச்சு. சரிங்களா, ஆக்சுவலாக நீங்கள் இன்னைக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நினச்சிங்க சரிங்களா. ஆனால் வந்து நான் உண்மையிலே சொல்கிறேன், என்னை தொழில் மேலே ஆணையாக சொல்கிறேன், சுத்தமாக இனிக்கலை. சரிங்களா, என்னோடய யூடியூப் தான் வந்து எனக்கு பொழப்பே. சரிங்களா, அப்போ அது மேலே ஆணையாக சொல்கிறேன், எனக்கு சுத்தமாக இனிக்கவே இல்லை. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சரிங்களா ஐயா, இப்போது இது நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு போய் 4 லட்டு எடுத்து லபக்கு லபக்கும் சாப்பிட்லாமா? எதையும் சாப்பிட்டாலும் டேஸ்ட் வராது. இல்லை, நான் இப்போ வந்து என்னென்னா சுகர் 23 நாளில் சரியாகுதுன்றீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இனிப்பு சாப்பிட்றதோ இல்லை வந்து நம்ம பத்தியே இல்லாமல் வந்து இஷ்டத்துக்கு சாப்பிட்றதோ அப்படி இருக்கலாமா? சனசனமாக குறைச்சிக்கிட்டு என்னுடைய மருந்து சரியாக போச்சே அப்படின்னு மட்டும் மருந்தை தூக்கி கீழே போட்டக்கூடாது. சரி, ஏன்னா அதை பத்திரமா பீராவில் வச்சுக்கணும். 4 நாள் விட்டு 3 நாள் விட்டு விடாமல் 5 நாள் சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு வந்து சொல்கிறேன், பத்தியம் பாவகம் எதுவும் கிடையாது. கிடையாதா? ஏன்னா புளிப்பு மட்டும் பத்தியம். கறி மீன் எல்லாம் சாப்பிட்டு எதையும் சாப்பிடுக்கண்டுமே புளிப்பு மட்டும் பத்தியம். என்ன, நம்ம வந்து வீட்டுக்கள்ல ரசம் வைப்பாங்க, ரசம் புளிப்பு. அதே இதுல கத்திரிக்காய் புளி குழம்பு பண்ணுவாங்க, அது புளிப்பு. அதாவது புளி போடுறத தவிர்த்துக்கணும். ஆமா, சீறு புளி நம்ம குழம்புக்குள்ள விடலாம். நம்ம புளிய கரைச்சி குழம்புக்குள்ள பருப்பு குழம்புக்குள்ள விடுறோம், எலிக்கு இது கறி குழம்புக்குள்ள விடுறோம். அதனால இது அந்த புளிப்பு அது இல்லை, அது வந்து எல்லாத்தையும் கலந்துரும். அப்ப நீங்க என்ன புளிப்பு சொல்றீங்க? தனி புளிப்பு குழம்பா வச்சே சாப்பிடக்கூடாது. ஓ, தனியா தனி புளி குழம்பா சாப்பிட வேண்டாம். இலுமிச்சம்பழம், இலுமிச்சம்பழம் நம்ம புடிச்சு புடிச்சு சாப்பிடறாங்க தண்ணியில, அந்த புளிப்பை கொஞ்சம் நாளைக்கு சாப்பிடலாம். ஏன் மருந்து எடுக்க தொட்டிக்கும். மாங்காய், மாங்காய் புளிப்பு அது வேண்டாம். அப்ப புளிப்பா இருக்கிறது வேண்டாம். தள்ளிருங்க. சரிங்க, வேகமா வேலை செய்யும். சரிங்க, வேகமா உங்களுக்கு சர்க்கரை குறைக்கும், வேகமா உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த புளிப்பு சாப்பிட ஆள ஒண்ணும் பண்ணாது. கொஞ்சம் இன்னைக்கு 10 நாள் எடுக்கிறோம், அவர் 15 நாள் சேர்த்து எடுக்கணும். அந்த சக்தி வந்து குறைச்சு குறைச்சுக்கிட்டே இருக்கும் அந்த புளிப்பு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன்.
இவ்வளோ நேரம் நம்ம வந்து நேராக உங்களுக்கு காமிச்சோம், ஐயா எப்படி வந்து அதை ரெடி பண்ணுறாங்க, பொடி பண்ணி இங்கே பாருங்கள் உங்ககிட்ட வச்சுருக்கேன், நான் டெஸ்டிங்கும் காமிச்சிட்டேன், தெளிவாக எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்காரு. இப்போ டிஸ்பிளேல நான் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். இதுக்கு மேலே ஏதாவது குவஸ்டின் இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காலில் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் தாராளமாக வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம், எந்த ஊராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட பல பேரை வந்து குணப்படுத்தியிருக்காங்க, குணப்படுத்திருக்காங்க மீன்ஸ் வந்து அந்த சுகர் லெவலில் வந்து கம்மி பண்ணி, உடம்புல வந்து ப்ரெஷரும் இருக்க தான் செய்யணும், சுகரும் இருக்க தான் செய்யணும், ஆனால் அதுக்குன்னு ஒரு லிமிட்டட் இருக்குது சரிங்களா. எதுவுமே இல்லாட்டின்னா நம்ம ரோபோ ஆயிடுவோம் இல்லை, அதனால் வந்து எல்லாமே மனுஷனுக்கு இருக்கணும், ஆனால் அது அளவுக்கு மீறி இருக்கக்கூடாதுன்றது தான் வந்து இங்கே சொல்கிறாங்க சரிங்களா. அதனால் உடம்புல எல்லாமே கரெக்டாக வேலை செஞ்சுச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, சீக்கிரமாக நீங்களும் போயிட்டு சுகர் டெஸ்ட்டு எடுத்து பாருங்கள் சரிங்களா. ஸோ டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்க. ஸோ இன்னொரு மீட் பண்ணுங்க, தமிழ் வாகர், பை.